அடுத்தவர் மீது பழி போடாதே, நீதான் பொறுப்பை ஏற்க வேண்டும், இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள். இந்த சென்டென்சஸ்ல நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அடுத்தவர் மீது பழி போடாதே. பழி போடுறது அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல பிளேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தவர் மீது பழி போடாதே அப்படின்னா, டு நாட் பிளேம் அதர்ஸ். அடுத்து, நீதான் பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்போ நீதான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீதான் பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னா, யூ ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட், இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள். அப்போ இப்படி நடக்காம பார்த்துக்கோ அப்படின்னா, நம்ம மேக் ஷுர் தட் இப்படி நடக்காம பார்த்துக்கோ. ஸோ திஸ் டசன்ட் ஹேப்பன் அகேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கிலீஷ் கஃபே, வி ப்ரெசென்ட் யூ தி பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்.